Hi friends, welcome back to our channel Titi Special. இன்னைக்கு நம்ம bottle art தான் make பண்ண போறோம். Valentine's Day surprise gift தான் make பண்ண போறோம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கையில gift make பண்ணி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி Valentine's Day. இதுவரைக்கும் என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button ஐ click பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு notification உடனடியா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். बॉटल आर्ट गिफ्ट से ये தேவையான பொருட்கள் बॉटल அக்ரிலிக் பெயிண்ட் ரெட் கலர் 1 ஒயிட் கலர் 1 அப்புறம் போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் அது ஹார்ட் ஷேப்ல கட் பண்ண போறோம் அப்புறமா மிக்சிங் பவுல் நவ A4 ஷீட்டை ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் अपर कुट्टी ब्रश पेरिये ब्रश ग्लूगन ग्लूगन स्टिक फेविकॉल पाउडर इन्ना नम्मा फेविक्रेल मोल्डेटोड क्ले मेक पन्नुं बोदु कैल उट्टाम इरुक्क पाउडर अपर हार्ट शेप्ले ना पेंसिल वरंजी कट पन्नी वच्चिरुक्केन अदु सिज़र इप्पो फेविक्रेल मोल्डेट क्ले अवलोदान इप्पो नम्मा बॉटल आर्ट से स्टार्ट पड़ला फर्स्ट नम्बर वैट कलर पे बाटिल अड़क पड़ो ना मिक्स पड़ी बाटिल अड़कल पे நல்லா பெயிண்ட் அடிச்சாச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு கோட்டிங் கொடுத்துக்கலாம் ஏன்னா அப்பதான் பாட்டில் டிரான்ஸ்பரண்டா தெரியாது மேல மூடியும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு இது நல்லா காயட்டும் இப்போ இந்த போட்டோவை ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியும் எடுத்தாச்சு அதுக்குள்ள நம்ம க்ளேவை நல்லா mix பண்ணிக்கலாம் க்ளேவோட பேஸியும் कॉर्नर सेत्तु मिक्स पन्नणुम रेंडुमे सेम क्वांटिटी वर मारी कट पन्नि एडुत्तुक्कलाम तो रेंडुत्तियुम नल्ला उल्लंगैल वच्चि नल्ला मिक्स பண்ணி எடுத்துக்கலாம் கையில ஒட்டாம இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் தட்டி தட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாட்டில் எடுத்து பாட்டில்ல ஃபர்ஸ்ட் போட்டோ ஒட்டுவோம் பாட்டில் நல்லா காஞ்சாச்சு இப்போ இந்த போட்டோவை ஒட்டுவோம் फेविकॉल वच्ची नल्ला पेस्ट पन्नी ओट्टुवोम तो फोटोवुम ओट्टियाच्ची इप्पो नम्म हार्ट शेप सेय स्टार्ट पन्नलाम कुट्टिया क्ले एडुत्तुक्कलाम अदा कैयिल नल्ला इंद मारी रोल पन्नी वच्चिक्कलाम இப்போ ஒரு வெட்டாத கத்தி எடுத்து நடுவுல கட் பண்ணி ஆப்போசிட்ல ஜாயின் பண்ணனும் அப்போதான் ஹார்ட் போறோம் இதோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நல்லா டாப் பண்ணி விட்டுக்கலாம் பவுடர் தொட்டு தொட்டு டாப் பண்ணிக்கலாம் என்ன அந்த பிரேக் ஆனது தெரிய கூடாது சோ அழகா வந்திருக்குல்ல இதே மாதிரி நாம நிறைய ஹார்ட் செய்ய போறோம்
ஹார்ட் செஞ்சு இந்த போட்டோ ஃபுல்லாக அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஒட்ட போகிறோம். இதே மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஈஸியாக செய்ய ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இன்னொரு டிசைன் மேக் பண்ணலாம். டிசைன்றத விட இன்னொரு ரொம்ப ஈஸியாக ஹார்ட் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி கிளேவை ரோல் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டா ஹார்ட் ரெடி. அதை விட இது ஈஸியாக வருதுல்ல. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஹார்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஹார்ட் எல்லாம் காஞ்ச உடனே நம்ம அந்த ஹார்ட்டில் அடிக்க போகிறோம். இப்போது ஹார்ட்டும் காஞ்சாச்சு, இப்போது பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ எல்லா ஹார்ட்டுக்குமே அடிக்கலாம். இப்போ எல்லாமே அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த பெயிண்ட்டும் காயட்டும். பெயிண்ட்டும் காஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஹார்ட் ஷேப்புக்கு க்ளூ கன் வச்சு எல்லாத்தையும் ஒட்டிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைமே க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டிக்காது, போக போக பழகிரும். எல்லா ஹார்ட்டையுமே ஒட்டியாச்சு பாருங்க, போட்டோ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு இந்த ஹார்ட் ஷேப் வரைஞ்சி வச்சு கட் பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம ஒரு பென்சிலோ இல்லை ஸ்டிக் பென்னோ இதாவது எடுத்து வச்சு அதை டைட்டாக பிடிச்சி அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கிளே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஹார்ட் ஷேப் சுற்றி ரோஸ் மேக் பண்ணி ஹார்ட் ஷேப் சுற்றி ஒட்ட போகிறோம். கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளே எடுத்து நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி உள்ளங்கையில் குட்டி குட்டியாக தட்டி ஃப்ளவர் மேக் பண்ணலாம். ரோஸ் ஃப்ளவர் இப்போ ஒரு 4 to 6 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணிக்குவோம். 5-6 இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்கு மிச்சமாகவும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக எடுத்து உள்ளங்கையில் ரோல் பண்ணி ரோல் பண்ணி நல்லா தட்டி தட்டி வச்சுருவோம். கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் தடவிக்கலாம். இப்போ ரொம்ப குட்டி ஒன்று எடுத்து உள்ள உள் சைடு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை தொடர்ந்து மற்றதெல்லாம் எடுத்து ரோல் பண்ணுவோம். ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் கிளேவை. அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்தோம்னா அடியில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளேவும் வந்துடும். அதை கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் செஞ்சு அந்த ரோஸ்லே ஒட்டிக்கலாம். பின்னாடி பெட்டல்ஸாக ஒட்டிக்கலாம். பாருங்க அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய ரோஸ் செய்யலாம். நான் செஞ்சு வச்சுட்டேன் நிறைய.
இப்போ இது நல்லா காயட்டும் இப்போ க்ளேவும் காஞ்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம திரும்பவும் レッド கலர் பெயிண்ட் ஊத்தி ரோஸ் ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறோம் இப்போ ஓவர் ரோஸா எடுத்து பெயிண்ட் பண்ணலாம் प्लीज वीडियो स्किप பண்ணாம பாருங்க போ இதே மாதிரி எல்லா ரோஸையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா ரோஸையும் பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ நல்லா காயட்டும் பெயிண்ட் எல்லாம் அது வரையும் விட்டுருவோம் இப்போ ரோஸும் காஞ்சாச்சு ரோஸோட பெயிண்டும் காஞ்சாச்சு இப்போ அந்த ஹார்ட் ஷேப்ப சுத்தி நம்ம glue gun வச்சு ரோஸை ஸ்டிக் பண்ண போறோம் ஒட்ட போறோம் ஒவ்வொரு ரோஸா அந்த ஹார்ட் ஷேப்ல ஒட்டுவோம் இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு பாருங்க அழகா இருக்குல்ல இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் ரோசஸ் ஒட்ட போறோம் ஹார்ட் ஷேப்லயே ஒட்ட போறோம் இப்போ எல்லா ரோசஸும் ஒட்டியாச்சு பாருங்க சூப்பரா வந்திருக்குல்ல அழகா இருக்கு இப்போ நம்ம மூடிய சுத்தி ஒரு கயிறு வர மாதிரி ஹேங்கிங் செய்ய போறோம் அதுவும் க்ளே வச்சு தான் செய்யலாம் குட்டியோண்டு கிளே ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டுனா பேஸ் ஒன்னும் ஹார்ட்னர் ஒன்னும் இப்போ எல்லாத்தையும் உள்ளங்கையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கீழே வச்சு நல்லா கயிறு வர மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் நல்லா உருட்டி உருட்டி எடுப்போம் இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு அது பாட்டிலோட மூடிய சுத்தி ஒட்டுவோம் இதுக்கு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா கிளே ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைட் ஆயிடும் அதனால நம்ம அப்படியே ரோல் பண்ணி
அழுத்தி விட்டால் மட்டும் போதும். இப்போ நான் நல்லா 2 ரோலாக சுற்றி 3 கயிறு வர்ற மாதிரி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தட்டி அழுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த கயிறு ஃபுல்லாக அடைச்சி விடுவோம். இப்போ ஹேங்கிங் இருக்கிற மாதிரி அந்த கயிறுல ஹார்ட் ஷேப்பையும் ஃபுல்லாக ஒட்டுவோம். 3 இடத்துலையும் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கேப் இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாம் ஹார்ட் ஷேப்பையும் ரெட் ரோஸையும் நல்லா ஒட்டிக்கலாம். அங்கங்கே ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். பாட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், பாட்டில் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அழகான சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஹேண்ட்மேட் கிஃப்ட் ரெடி. இதில் உங்களோட லவ்விங் ஒன்ஸோட ஃபோட்டோ ஒட்டி நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனடியாக வரும். Thank you for watching.